மக்களும் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்றன. அவர் வெல்வார், இவர் வெல்வார், அவர் முன்னிலையில் நிற்கின்றார், இவர் முன்னிலையில் நிற்கின்றார் என்று சொல்லப்பட்டது. எதுதான் எப்படியாக இருந்தாலும் அதை நிர்ணயிக்கின்ற நாள் இன்றைய நாள். இன்றைய நாளை பார்க்கும்போது தற்போது வாக்களிப்பு ஆரம்பிக்கப்பட்டு வாக்களிப்புகள் அதாவது வாக்களிப்பு நிலையங்களில் நடைபெற்று வருகின்றன. பொதுவாக நான் நிற்கின்ற இந்த பிரதேசம் வந்து பட்டிருப்பு தொகுதி, மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பட்டிருப்பு தொகுதி. நான் சற்று ஆராய்ந்த போதோ, அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அறிந்த போதோ, எல்லோரும் ஆர்வத்துடன் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக பார்க்கின்ற போது வாக்களிப்பதற்கு சற்று தாமதமாகி, அதாவது எல்லோரும் ஊர்களில் இருந்து சமைத்து, அதாவது மதிய உணவை உண்டு பின்தான் பெறுவார்கள். ஆனால் இந்த முறையிலே தேர்தலிலே அவ்வாறு இல்லாதவாறு மிகவும் ஆர்வத்துடன் எல்லோரும் வாக்களிப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இளைஞர்கள், யுவதிகள் மிக அதாவது முண்டியடித்து கொண்டு சொல்லலாம், அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் இந்த வாக்களிப்புக்காக வாக்களிப்பு நிலையங்களுக்கு வந்து கொண்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக பார்க்கின்ற போது தற்போது இவ்வளவு நாள் பிரச்சாரங்களில் இருந்தும் பெறப்பட்ட முடிவுகளின்படி, அதாவது அங்கு அதாவது தென்பகுதியை பார்த்தோமாக இருந்தால், அங்கு அதாவது மும்முனை போட்டி என்று சொல்லலாம், மும்முனை போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. அதாவது அந்த மூன்று பிரதானமான வேட்பாளர்களுக்கும் இடையே மும்முனை போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. அதே நேரத்தில் நான்காவது ஒரு நபர் அதிகளவு வாக்கை பிரிப்பார் என்கின்ற விடயங்களும் அங்கு பேசப்பட்டு கொண்டு வந்தது. ஆகவே அங்கு தென்பகுதியை பார்த்தோம் என்று சொன்னால், மும்முனை போட்டிகளுடைய அதாவது இன்னும் ஒருவர் அந்த வாக்களை பிரிக்கும் அளவுக்கு அங்கு போட்டியிடுகின்றார் என்கின்ற விடயம் தான் எல்லோராலும் அவதானிக்கப்பட்டது. அதாவது எல்லாவரும் கேட்டார்கள், அதாவது எல்லோரும் கதைப்பார்கள் என்னவென்றால், யார் வருவார், யார் முதலாவதாக வருவார், யார் இரண்டாவதாக வருவார் என்று கூறும்போதும் கூட, அவர் எத்தனை வாக்குகளை பெறுவார், அந்த வாக்குகளை பிரிக்கும் அவர் எத்தனை வாக்குகளை பெறுவார் என்கின்ற அந்த கேள்விகள் அங்கு எழுந்து கொண்டிருந்தன. ஆகவே அங்கு வந்து பார்க்கின்ற போது மும்முனை போட்டியுடன் நாலாவது நபரும் வாக்குகளை பிரிக்கின்ற போது, அது தேர்தல் முடிவுகளில் பல செல்வாக்குகளை செலுத்தக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மட்டக்கிழப்பு அதாவது வடக்கு கிழக்கை எடுத்து பார்த்தோமாக இருந்தால், வடக்கு கிழக்கு இதே போன்றுதான் அங்கு மும்முனை போட்டி. அந்த மும்முனை போட்டியிலே நான்காவது நபரும், அதாவது பொது வேட்பாளர் என்று கூறக்கூடிய நான்காவது நபரும் போட்டியிடுவதனால் இங்கு நான்கு முனை போட்டி என்று கூறலாம். அங்கு மும்முனை போட்டி, தென்னிலங்கையிலே மும்முனை போட்டி, இங்கு வந்து நான்கு, அதாவது நான்கு பேருக்கு இடையிலே போட்டி. அதை பெருமளவான போட்டிகள் என்று சொல்ல முடியாது. அவை ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கிலும் மும்முனை போட்டி என்றுதான் ஓரளவு கூற முடியும். ஆகவே இது இன்றைக்கு தேர்தல் நாளாக இருக்கின்ற படியினால் நான் இவருடைய பெயர்களையும் இங்கு பயன்படுத்தவில்லை. அதே நேரத்தில் இன்றைய இந்த நாளிலே, இன்றைய நாள் அதாவது புலவு காலமும் புலவு நாட்களும் நடைபெற்ற, அதாவது யார் வெல்வார், யார் முதலிடம், யார் இரண்டாவது இடம், யார் மூன்றாவது இடம் என்று கேட்ட கேள்விகளுக்கு இன்று தான் பதில் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் செலுத்துகின்ற வாக்குகள், அவர்களுடைய வாக்களிப்பு உறுதிகளை பயன்படுத்தப்படுகின்ற போது அந்த செலுத்தப்படுகின்ற வாக்குகளின் அடிப்படையிலே இந்த முடிவு தங்கியிருக்கின்றது. இன்று இலங்கையிலே இன்றைக்கு அதாவது ஒரு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வருகின்றவர், ஜனாதிபதியாக வருபவர் யார் என்கின்ற கேள்வி பலரிடம் இருந்தது. ஆனால் அதற்குரிய விடைகளை தீர்மானிக்கின்ற பொறுப்பு வாக்காளர்களின் சுய விருப்பத்திலேயே தங்கியிருக்கின்றது. அந்த வகையிலே தற்போது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்புகள் மிகவும் சுறுசுறுப்பாக இடம்பெற்று வருவதுடன், இளைஞர் யுவதிகள் அதாவது தற்போது கூட, அதாவது இன்று காலையில் கூட அதிகளவானோர் அதாவது வாக்களிப்பு நிலையங்களுக்கு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் என்ன நடக்கின்றது என்பதை பார்ப்போம். தெரியாது.
தரவே பால் என்னங்க.